हाय फ्रेंड्स वेलकम टू वैहै तमिल इन्नैक्कु नम्म अरसी मावु स्वीट कुळक்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இது வந்து காப்படி பச்சரிசி மாவு நான் அரைச்சு வச்சது தான் வீட்ல இதை எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் சில்லு ஒரு 3 சில்லு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ வந்து வெல்லம் இப்ப நான் தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கேன். அடுத்து இத வந்து பாகு காய்ச்சிக்கோங்க. ஏனா சீக்கிரம் ஊறுச்சுனாதான் கொஞ்சம் சீக்கிரம் காய்ச்சிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஊற வச்சிருக்கேன். இப்ப பாகு காய்ச்சிக்கலாம். இத வந்து துருவி போடணும்னாலும் தேங்காவை போட்டுக்கலாம். நான் வந்து மிக்ஸில அடிக்க போறேன். வாங்க அடுத்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாகு வந்து நான் வந்து அந்த 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கேன். 1 கிளாஸ் இல்லாட்டி 1/2 கிளாஸ் ஊத்திடுங்க. ஊத்திட்டு என்ன பண்ணுங்க அடுப்புல வச்சு கொஞ்சம் நல்லா பாகு மாதிரி ஆகட்டும். இது ஃபுல்லா நல்லா கரையட்டும். வெல்லம் ஃபுல்லா கரையற வரைக்கும் அடுப்புலயே இருக்கட்டும். கொஞ்சம் ரொம்ப ஒரு இதுல வந்து சிம்மாவே வச்சுக்கோங்க. இந்த பாருங்க இப்படி கொதிக்குது பாருங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாகு வந்து ஒரு பெரிய பவுல்ல போட்டுக்கலாம். அப்பதான் வந்து கலக்க முடியும். போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து தேங்காய். இதில் இப்போ பாதி தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறமேல அந்த இது நம்ம கொழக்கட்டை வேகும் போது அப்போ பாதி தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்காக இதை போட்டு என்ன பண்ணுங்கள் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப லூஸ் ஆகிடும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அங்கே வந்து அடுப்பில் வந்து பாகு வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து பாருங்கள் நல்லா சப்பாத்தி அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் இது லூஸ் ஆக்கிடாதீங்க. டைட்டாக இருந்தாலும் கெட்டியாக இருக்கும். அதனால் மாவு வந்து நல்லா கலக்கிக்கிட்டோம். பாருங்கள் இப்போ என்ன பண்ணணுமா சின்ன சின்னதாக எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் என்ன பண்ணலாம். சின்ன சின்னதாக இப்படி போட்டுக்கோங்க. இல்லையா உருண்டையாக போடணும்னு நினைக்கிறீங்களா உருண்டையாகவும் போட்டுக்கலாம். இப்படி சின்ன சின்னதாக போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா பாகு ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அடுத்தது போய் எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத எப்படி தாளிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் குட்டியாக போடணும்னு நினச்சாலும் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டு பேபிஸ்க்கு என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அந்தந்த மாதிரி எல்லா டிசைனும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பேபி ஸ்டே கொடுத்து அவங்களே உட்காந்து சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களே ஆசையாக அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபுல் மாவுலையும் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த சேப்பெல்லாம் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ரெண்டு இதுலேயுமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஏலக்காய் கிராம்பு போட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து இன்னைக்கு நெய் இருக்கிறதுனால நெய் போட்டுக்கிட்டேன். நெய் இல்லாட்டி ஒன்றும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். ரெண்டு கிராம்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாளிக்கட்டும். சிம்லையே வச்சுக்கோங்க. இல்லாட்டி தண்ணி தெரியும். தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எதுக்குன்னா இப்போ நம்ம அந்த கொழக்கட்டையெல்லாம் வேகணும்ல அதுக்காக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்க வெள்ளப்பாக போட்டுக்கலாம். அங்கே தண்ணி வந்து கொதிக்குது. நான் காப்படிக்கு அரைப்படி தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். பெரிய செம்பில் ஒரு செம்பு ஊற்றுனேன். இப்போ என்ன பண்ணுவோம் இது ஒவ்வொன்றா வந்து இதில் அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்படி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாகுல போட்டோம்னா வேகாது. அதனால தான் கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாகில் போட்டுக்கலாம். போட்டிருக்கேன். போட்டவுடனே வந்து நம்ம வந்து கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த தண்ணியிலையே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் இன்னும் இருக்குது. இது 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கொழக்கட்டையை போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சுருவோம். கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம். கரண்டி போட்டு கிண்ண ஃபுல்லாக மாவாயிடும். அதனால் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ கொழக்கட்டை வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வெந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அந்த வெள்ளம் எடுத்தவரை பாகு அதை வந்து போட்டுக்கலாம். அதை வந்து இப்படியே போட்டுக்கலாம். எதுக்கு சலிச்சு போடுறதுனால இல்லாட்டி கீழே வந்து அந்த மண்ணு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இனிப்பை பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதோட கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த தேங்காய் இருக்குல்ல நம்ம அதை இறக்க போகும்போது அந்த தேங்காய் பூவையும் மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் தூவி விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
இனிப்பு கொழக்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்க இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பாதி தேங்காய் பூவை, அதை வந்து இப்போ மேலே தூவி விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தூவி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இனிப்பு கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.